So guys, Chennai return Columbia achi. Adula konjam petrol top up pannite mileage test um idula paathirnom. Romba silent aana oru area. Adula vandu Chennai return vandu easier la poga porudilla. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரூட் போயிட்டு அங்கேருந்து திருச்சி சென்னை ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் தான் போக போகிறோம். பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பட் கூட்டம் க்ரௌடு அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் தான் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தாங்க இருக்குது பாண்டிச்சேரியில். ஸோ கைஸ், நம்ம மீட் பண்ண ஃபஸ்ட்டு டோல் இதுதான், மொரட்டாண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. லெஃப்ட் கட் பண்ணால் திருச்சி தம்பலம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா போகுது, ஸ்ட்ரெயிட்டாக போனால் திண்டிவனம். இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து 10:30 கலந்துருக்கோம், மேக்ஸிமம் 11:30 போல் ரீச் பண்ணியிருந்தோம் சென்னைக்கு. போகும்போது பெட்ரோல் பம்பில் டாப் அப் பண்ணிவிட்டு அதே மைலேஜ் செக் பண்ணுறோம் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி டேங்க் ஃபுல் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கட்டாக இருக்குது. லிட்டர்லேருந்து 3 லிட்டர்ஸ்க்கு வந்து டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாப் அப் பண்ணிவிட்டு, அதாவது டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம சென்னை ரீச் ஆன பிறகு திரும்பவும் டாப் அப் பண்ணலாம், சேம் அதே டாப் அப்பு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா மைலேஜ் எவ்வளோன்றது நம்ம செக் பண்ணி கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். திருச்சி சென்னை ஹைவே டச் பண்ண போகிறோம். இதில் வந்து ரைட் எடுத்தோன்னா சென்னை, லெஃப்ட் எடுத்தோன்னா திருச்சி, ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா திருவண்ணாமலை. திருச்சி சென்னை பைபாஸ் டச் பண்ணியாச்சு. ஸோ பெட்ரோல் டாப் அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மைலேஜ் செக் பண்ணுறது காமிக்கிறேன். ஸ்டேட்யூம் அண்ணா, டேங்க் ஃபுல் பண்ணுறேங்க அண்ணா. ஆல்ரெடி ஃபுல்லாக தானே இருக்கு, ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது. 3 லிட்டர் 4 லிட்டர் தான் பிடிக்கும். இந்த கோட் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் போடுங்க. போடணும் போடணும் போடணும், உள்ளே போனால் சரிண்ணா, கொஞ்சம் ஸ்லோவாக போடணா. நான் சொல்கிறப்ப நிற்றுருங்க. 5 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆ போதுண்ணா போதுண்ணா போதுண்ணா, 450 ரவுண்ட் பண்ணுறேங்க. ஆ ஓகே, கார்டு கார்டு கார்டுண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ கைஸ், மொத்தம் பெட்ரோல் கன்சியூம் பண்ணது பார்த்தீங்கன்னா 5.23 லிட்டர், அமௌண்ட் பார்த்திங்கன்னா 450 ருபீஸ். ஸோ இதை வந்து சென்னைக்கு போயிட்டு திரும்பவும் எம்டி ஆகும்ல டாப்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மைலேஜ் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த NH45 பார்த்திங்கன்னா வெப்சைட் ஃபுல்லாகவே வந்து புளிய மரம் தான், அதனால் வந்து வெயில் இருக்குது, ஆனால் உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாரி சாரி, மைலேஜ் செக் பண்ணணும்னு சொன்னேன், ட்ரிப் மீட்டர் 0 பண்ணவே இல்லை பாருங்க. ஸோ ட்ரிப் 2ல 0ல வச்சுக்கோம். ஆல்ரெடி ஒரு 3 கிலோமீட்டர் போயிருக்கோம், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ ட்ரிப் 2 0 பண்ணியாச்சு.
பாண்டிச்சேரியில வந்து இப்போ லாங் ரைடு உங்களுக்கு போகிறப்போ அந்த ரைடிங் கம்ஃபோர்ட் ரைடிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற சீட்டு மற்றும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோடைனமிக் டிசைன், ஸோ அதோட பிக்கப்பு, கியர் ஷிஃப்டிங் குவாலிட்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி இந்த கிளச்சு, லிவரு, ஆக்சிலரேட்டர், இந்த டோட்டல் ரெஸ்பான்ஸு, இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். ஒன்று செம்ம 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 குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். லாங் ரைட்டுக்கு எந்த விதமான நம்மளுக்கு டயர்டும் இல்லாமல், ஆனால் பட் அதுக்கு என்னென்னா நீங்கள் ரைடிங் கேஸ் மஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கணும். நார்மலான நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்ட்டு ஃபேண்ட்டு நீங்கள் போட்டு வந்து நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டயர்ட் ஆகிடுவீங்க. உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா வாட்டரும் வந்து ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டயர்டாக இருக்கும். சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரைடிங் கேஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு சேஃப்டி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் உங்கள் பாடியில் இருக்கிற வாட்டரை வந்து மேக்ஸிமம் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அது ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் கேஸை போட்டுட்டு ட்ரை பண்ணுங்க. நம்ம அப்ரோச் பண்ணுற ரெண்டாவது டோல் பாண்டிச்சேரி தாண்டணும்னு ஒரு டோல் ஸ்டார்டிங்கில், இது வந்து பாண்டிச்சேரி தாண்டி திருச்சி சென்னை ஹைவேல வந்து ரெண்டாவது டோலு. பாருங்க சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டே போயிட்டுருக்காரு, கூப்பிட்டாலும் காது கேட்காது. அண்ணா சைட் ஸ்டாண்ட், சைட் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, சைட் ஸ்டாண்ட், சைட் ஸ்டாண்டு. அவருக்கு சைட் ஸ்டாண்டா என்னன்னு புரியல. என்னதான் பண்றது, நல்லது சொன்னா கூட புரிய மாட்டேங்குது.
பண்ணி பாண்டூர் ரீச் பண்ணிட்டோம். ஐயோ என்னப்பா எப்படி நிற்கிது டிராஃபிக்கு, சோ சேட். ஃபைனலி அண்ணா சிலை வந்தாச்சு, மவுண்டோட அண்ணா சிலை. ஸோ கரெக்டாக இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன் நம்ம டெஸ்டினேஷன். நம்ம ஏரியா வந்தாச்சு. ஸோ இதோட நான் இந்த வ்ளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரைடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய், அண்டில் தென் கேட் யூ பாய். இந்த முடியுதில்லை கோடு, அது வரும் போடுங்க. கொஞ்சம் ஸ்லோ 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 போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஆ போதும் 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 2.82. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2.820 லிட்டர் வந்து வால்யூம் கன்சியூம் ஆகிருக்கு பெட்ரோலு, 131.9. ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன ரிசல்ட் வரும்ன்றது நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போது